கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். இன்னைக்கு நம்ம ஹாட்டான ஒரு தேசத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இங்க இயற்கை மழை ரொம்பவே கம்மி, ஆனா பனைமழை ரொம்பவே அதிகம். ஹாட் இங்க டெம்பரேச்சர்ல மட்டும் இல்ல, இந்த நாட்டு பெண்கள்லேயும் தான். இந்த நாட்டு மக்கள் தொகை சென்னை சிட்டி மக்கள் தொகையை விட ரொம்ப கம்மி தான், ஆனா வலிமை ரொம்பவே பெருசு. இந்தியால இருந்து வேலைக்கு இந்த நாட்டுக்கு அதிகமா போறாங்க. சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சட்டு முட்டுன சீட் பெல்ட் மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற நாடு குவைத். தவ்லாட் ஹல் குவைத் அப்படிங்கிறது தான் இந்த நாட்டோட முழு பேர். இங்க வெறும் 44 லட்சம் பேர் மட்டும்தான் குவைத்காரங்க, மத்த எல்லாரும் அங்க வேலைக்கு போறவங்க தான். அந்த 44 லட்சம் பேர்லயும் அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போறவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்பவே கம்மி. ஏன்னா எல்லாருமே சொந்தமா ஏதாவது ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. இங்க ஒரு குவைத்காரர் சராசரியா ஆண்டுக்கு 52 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இது பணக்கார நாடு அப்படிங்கறது தான் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஹாட்டான நாடு அப்படிங்கறதும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க டே டைம்ல 55 டிகிரி வெயில் சர்வ சாதாரணமா அடிக்கும். அதே மாதிரி பணமும் சர்வ சாதாரணமா வேல்யூ ஏறும். இங்க பணத்தை தினார்ல சொல்றாங்க. ஒரு தினார் இன்னைக்கு வேல்யூ படி 244 ரூபாய். 2013ல இருந்து இது உலகத்தின் விலை உயர்ந்த பண மதிப்பை பெற்றுட்டு வருது. குவைத்தோட பெண்களை உலகின் அழகான பெண்கள் அப்படின்னு கருதுறாங்க. நீங்க எப்பயாச்சும் குவைத் பெண்களை பாத்திருக்கீங்களா? பாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இவங்க அழகா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த குவைத் போனதுக்கு அப்புறம் நீங்க தயவு செஞ்சு அவங்க முன்னாடி போய் சொல்லிடாதீங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடி விழும். அது மட்டும் இல்லாம சரக்க பத்தி பேசினாலும் இங்க பாவம் தான். இங்க இதுக்கு ஜெயில் தண்டனையும் கூட இருக்கு. சோ குவைத் போனா குடிக்கிற பழக்கத்தையும் மறந்துட்டே போங்க. குவைத்காரங்க எல்லார்கிட்டையும் ஆல்மோஸ்ட் சொந்த வீடு இருக்கு, அதுவும் மினிமம் 4 பெட்ரூம் வச்ச ஒரு வீடு. அது மட்டும் இல்லாம ஹோம் கார்டனும் கண்டிப்பா இவங்க வீட்டுல இருக்குமா? யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல மணி பிளான்ட் வச்சிருந்தாலே அது பெரிய கார்டன் அப்படின்னு பீத்திக்குவோம். ஆனா இவங்க வீட்டுக்கு பின்னாடி செம்மலி பூங்காக்களை விட பெருசான பூங்காவை வச்சிருக்காங்களாம். 19 ஜூன் 1961 தான் இந்த நாடு தனி சுதந்திர நாடா மாறுச்சு. இப்ப உலகத்தையே திரும்பி பாக்குற அளவுக்கு பணம் வச்சிருக்காங்க. ஆனா இயற்கை வளம் இங்க ரொம்பவே குறைவு. இங்க வருஷத்துக்கு வெறும் 48 மணி நேரம் தான் மழை பெய்யும். இதனாலதான் இங்க தண்ணி தட்டுப்பாடா இருக்கு. இங்க நதி கிடையாது, கடல் தான். சோ கடல் தண்ணிய பியூரிஃபை பண்ணி அதைத்தான் இவங்க யூஸ் பண்றாங்க, இல்லனா ஸ்ட்ரைட்டா இம்போர்ட்டும் பண்ணிக்கிறாங்க. இதனாலதான் இங்க சமையல் கேஸ விட தண்ணியோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ட்ரெயினே இல்ல, அண்ட் ரயில்வே ஸ்டேஷனும் கிடையாது. அட, ட்ரெயினே இல்லையே, எப்படி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆனா எல்லார்கிட்டையும் எக்ஸ்பென்சிவான கார் கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு பிசினஸ் அண்ட் ஃபேமிலி தான் உலகம். லீவ் நாள்ல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் இவங்க ஆசைப்படுற ஒரே விஷயம். பட் இங்க வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்ணியம் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா பாலிடிக்ஸ்க்குள்ள கூட பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை இவங்க 2005ல தான் கொடுத்தாங்க. அதுவும் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு இந்த உரிமையே கிடைச்சது. அட, இவ்வளோ ஏங்க, பெண்கள் ஓட்டு போடும் உரிமையே 2006ல தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வினோதமான சட்டங்கள் இங்க இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த சட்டங்களையும் மக்கள் மறுக்காம ஃபாலோ பண்றாங்க. எப்பயாச்சும் நீங்க குவைத் அல் ஹம்ரா டவர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது உலகத்தின் 23வது உயரமான கட்டிடம். அண்ட் குவைத்லயே இதுதான் உயரமான கட்டிடமும் கூட. ஒருவேளை இந்த இடத்துக்கு போனா செல்ஃபி எடுத்துட்டு வர்றதுக்கு கண்டிப்பா மறக்காதீங்க. இது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பில்டிங்கா இருக்கும். இதே மாதிரி ஒரு அட்ராக்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராண்ட் அவென்யூ. இதுல குவைத்ல இருக்க மொத்த மக்கள் தொகையிலிருந்து 30% பேர் ஒரே நேரத்துல ஷாப்பிங் பண்ணலாமா? இது குவைத்ல மக்கள் தொகை குறைவா இருக்கிறதாலதான் பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ரொம்பவே பெரிய ஒரு ஷாப்பிங் பாயிண்ட். இவங்க எண்ணெய் உற்பத்தியில உலகத்திலேயே 6வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இங்க இருக்க பர்கன் ஃபீல்ட்ல தான் எண்ணெய் அதிகமா எடுக்கப்படுது. இதே மாதிரி சுட்டி காட்டும் விதமா இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேக் ஜாபர் அல் ஹமத் கல்ச்சர் சென்டர். இத குவைத்தோட ஒன் பிளேஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்குள்ள லைப்ரரி, தியேட்டர், எக்ஸிபிஷன், கான்சர்ட் ஹால், மீட்டிங் ஹால், இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. இது மட்டும் இல்லாம கார்டன் ஏரியாவும் ரிலாக்ஸ் பண்றதுக்காக இருக்கு. குவைத்ல இன்னொரு பெரிய டவரும் இருக்கு, அதுக்கு பேர் லிபரேஷன் டவர். இதோட உயரம் மட்டும் 1220 அடி. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, இங்க வெயில் அதிகம் அப்படின்னு. இந்த காரணத்தினாலதான் இங்க விவசாயமும் கிடையாது. அண்ட் ஃபுல் குவைத்லயே ஒரு காடு கூட கிடையாது. இதனாலதான் இவங்களுக்கு சாப்பாட்டை இம்போர்ட் பண்ற நிலைமையும் இருக்கு. குவைத்தோட கேபிட்டல் பேரு குவைத் சிட்டி. இது மக்கள் தொகை ரேஷியோ அடிப்படையில அதிக மக்கள் வாழும் கேபிட்டல்
மொபைல் சிட்டி அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வருது. ஏன்னா 44 லட்சம் பேர் மட்டும் இருக்கிற நாட்டில் 30 லட்சம் பேர் இங்க தான் வசிக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு வியர்டான ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த கண்ட்ரிலையும் இங்க சொல்லிக்கிற மாதிரி ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்கு. அது பேரு குவைத் யூனிவர்சிட்டி. இதுலயும் குவைத்காரங்க அதிகமா படிக்கிறது இல்லையா, இங்க குழந்தைங்க ஸ்கூல் முடிச்ச உடனேயே இங்கிலாந்து இல்ல பிரான்ஸுக்கு ஓடி போயிடுறாங்களா மேற்படிப்பை படிக்கிறதுக்கு. இங்கேயும் துபாய் மாதிரியே ரோபோட் எல்லாம் வச்சு கேமல் ரேஸ் நடத்துறாங்க. அண்ட் இங்க பிரைவேட் கிளப்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இங்க அழகான பெண்களின் பெல்லி டான்ஸையும் உங்களால பார்க்க முடியும் காசு இருந்தா. இது மட்டும் இல்லாம குவைத் பீச்சஸும் அதோட அழகான கடற்கரையும் உங்களை மெஸ்மரைஸ் பண்ணும். அல்குவாத் பீச் டூரிஸ்டுகள் அதிகமா சுத்தி பாக்குற ஒரு பீச். இதுக்கப்புறமா அக்வாரியம் அண்ட் சயின்டிபிக் சென்டர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இங்க கடலை பத்தின மொத்த கதையும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரதுக்காக அக்வாரியமும் டிஸ்கவரி ஹாலும் ஐமேக்ஸ் தியேட்டரும் வச்சிருக்காங்க. இதுல எல்லாத்துலயுமே கடலை பத்தின விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பிரதிபலிக்கும். குவைத் டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 90 நாட்களுக்கு வேலிடா இருக்கும். உங்ககிட்ட கல்ஃப் நாட்டோட சிட்டிசன்ஷிப் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குவைத் போறதுக்கு விசா தேவை கிடையாது. அண்ட் இந்தியால இருந்து குவைத் விசாவை நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் என்ட்ரிக்கு 39,000 ரூபாயும், அதாவது ஆணுக்கு, அண்ட் பெண்ணுக்கு 34,000 ரூபாயும் இவங்க வசூலிக்கிறாங்க. இது 30 நாளுக்கு மட்டும்தான். சோ 90 நாள் விசா உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு நீங்களே ஒரு சின்ன கணக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அங்க போய் அங்க ஆகிற செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ஆளுக்கு 116,000 ரூபாய் செலவாகும். சோ இன்னும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஒரிஜினல் பிகே பைட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். டயர் டம்பிங் ஏரியா அப்படின்னு குவைத்ல ஒரு ஏரியா இருக்கு. இந்த இடத்துல 4.2 கோடி டயர்கள் இருக்கான், அதுவும் பழைய டயர்கள். இந்த ஏரியாவை குவைத்துக்கு மேல நீங்க பிளைட்ல பறக்கும் போது கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்பால யாரோ ஒரு சயின்டிஸ்ட் இதோட சேட்டலைட் வியூவை கூட எடுத்திருக்காரு. இப்ப இந்த டயர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல வேஸ்ட் ரீசைக்கிளிங் பண்றாங்க. அதாவது இந்த ரப்பரை எல்லாம் துண்டு துண்டா கட் பண்ணி அதை டைல்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளவுதான் பிகே பைட்டிஸ். குவைத் பத்தின பல விஷயங்கள்ல இருந்து சில விஷயத்தை உங்களுக்கு நாங்க சொல்லிட்டோம். இதுல நாங்க ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அது மத்த பிகே பைட்டிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ்.